வணக்கம் மக்களே, மணத்தக்காளி கீரையுடைய நன்மைகளை தெரிஞ்சுக்கலாமா? நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ எந்தெந்த நோய்களுக்கு இது மருந்தாக இருக்குது, எந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்குது, இது மாதிரியான ஒட்டுமொத்த தகவலும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மணத்தக்காளி கீரை வந்து காச நோயாளிகள் அடிக்கடி சேர்க்க வேண்டிய கீரை. வேறு என்ன நன்மைகள் இருக்குது, எதுக்கெல்லாம் பயன்படுது, தினந்தோறும் எடுத்துக்கலாமா, இது மாதிரியான அனைத்து தகவலும் நம்ம இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மணத்தக்காளி கீரை வந்து மருத்துவ குணங்களும் ஆரோக்கிய நன்மைகளும் வந்து ஏராளம். இதை குழந்தைகள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள் என எல்லாருமே வந்து தயங்காமல் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக சொல்ல போனால் வந்து இந்த ஒரு மணத்தக்காளி குறித்து நிறைய வந்து பிரச்சனைகள்லாம் வந்து இருந்தாலையும் கூட ஆயுர்வேத மருத்துவம் சொல்லுது, நிறைய நிபுணர்கள், மருத்துவ நிபுணர்கள்லாம் வந்து ஒரு சில நன்மைகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மணத்தக்காளி கீரை வந்து வயிற்றுப்புண் மற்றும் வாய்ப்புண்களுக்கு சிகிச்சை அளிக்க பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வரும் முக்கியமான கீரை. மணத்தக்காளி கீரையில் வந்து பார்த்திங்கன்னா அறியாத பல நன்மைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து சரும சிரங்கு, லிட்டிகோ மற்றும் இங்குவார்ம தொற்று ஏற்பட்டால் மணத்தக்காளி கீரையை வந்து மசித்து அதனுடைய இலைகளை தான் வந்து அப்ளை பண்ணுவாங்களாம். ஸோ வந்து சரும வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல மணத்தக்காளி கீரையை வந்து உடர்த்தி பொடியாக்கி லேசாக சூடுபடுத்தி வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து வேண்படல அலர்ஜியில் மணத்தக்காளி இலைகளை வந்து நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா புகைக்கலாம். எர்பஸ் நோய்க்கும் வந்து அரைத்து மணத்தக்காளி இலையுடன் நெய்யை கலந்து அரைத்து வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடியின் வேர் மற்றும் உச்சந்தலையில் வந்து பார்த்திங்கன்னா வலுப்படுத்த கண்டிப்பாக நீங்கள் தினந்தோறும் வந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு மணத்தக்காளி கீரை ரொம்பவே பயன்படுது. மணத்தக்காளி இலையை இஞ்சியுடன் அரைத்து 20 மில்லி அளவு எடுத்துக்கொண்டால் சிறுநீர்ப்பை ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கீரையை வந்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் தொற்றுகள் எல்லாம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எலிக்கடி விஷத்துக்கு மணத்தக்காளியுடன் நெய் சேர்த்து சமைத்து கொடுக்கலாம். மணத்தக்காளி இலை சாறு வந்து பார்த்திங்கன்னா அபின் விஷத்துக்கும் வந்து மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து காது வலி அதிகமாக இருக்குது. இப்போ வந்து வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால காது வலி அடிக்கடி நிறைய பேருக்கு வரும். ரொம்ப குளிர்காலமாக இருந்தாலும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் நம்மளுடைய உடலில் ஏற்படும். அதில் ஒன்று காது வலி. ஸோ காது வலி அதிகமாக இருக்கும்போது தற்காலிகமாக நிவாரணம் பெற மணத்தக்காளி இலை சாற்றை வந்து காதில் விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ச்சல் மற்றும் குமட்டல் இருக்கும்போது மணத்தக்காளி பழம் மற்றும் இலைகளில் கஷாயம் வந்து குளிர்வித்து கொடுக்கப்படுது. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். எலுமிச்சை சாறுடன் தண்ணீர் மற்றும் உப்பு கலந்து மலேரியாவுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் இருக்கும். மணத்தக்காளி கீரை வந்து மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்தாக இருக்கும். கர்ப்பிணிகள் மணத்தக்காளி கீரையை வந்து சாப்பிட்டு வந்தால் செரிமானம் வந்து மேம்படும், வாந்தி உணர்வு குறையும், மலச்சிக்கல் இல்லாமல் வந்து பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மணத்தக்காளியின் விதைகளில் வெயிலை உலர வைத்து குழம்பாக்கி வத்தலாக்கி சாப்பிடலாம். இது சளி மற்றும் சளி தொற்றை போக்க பயன்படுது. தொண்டை புண் மற்றும் தொண்டை தொற்று தடுக்க மணத்தக்காளி கீரை சாறு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழங்களை சாப்பிட்டு வந்தால், அதாவது மணத்தக்காளி இலைகளில் வந்து ஒரு பழங்கள் இருக்கும், இந்த பழங்களை சாப்பிட்டு வந்தால் கூட நமக்கு அவ்வளோ நன்மைகள் வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட பல புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியையும் வந்து மணத்தக்காளி கீரை வந்து தடுக்குது. ஸோ சர்க்கரை அளவு குறைக்குமா? மணத்தக்காளி கஷாயம் வந்து இரத்த சர்க்கரை அளவை கணிசமாக குறைக்குது. மணத்தக்காளி செடி மற்றும் அதன் பழங்கள் உயிரத்த அழுத்தம் மற்றும் இரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக மணத்தக்காளி கீரை இருக்குங்க. கல்லீரல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஹைப்படைட்டிஸ் எதிராக மணத்தக்காளி மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். மணத்தக்காளி கீரை வந்து பார்த்திங்கன்னா சிரியோசிஸ் மற்றும் ஹைப்படோஸ் செல்லுலர் கார்சினோமா மற்றும் மஞ்சள் காமாலைக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தூக்கத்தை வரவழைக்கும், அதாவது மணத்தக்காளி விதைகளை வந்து நிழலில் உலர வைத்து பொடி செய்து வைக்கணும். தினமும் 1 கப் பாலில் 1/2 டீஸ்பூன் மணத்தக்காளி விதை கலந்து குடித்து வந்தால் இரவு தூக்கம் பெறலாம். மாலை கண் நோய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தினந்தோறும் வந்து எடுத்துக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் மணத்தக்காளி எடுத்துக்கணும். மணத்தக்காளி இலைகள் மற்றும் தளிர்களை எடுத்து
நாள் ஒன்றுக்கு ஒரு முறை மட்டும் கொதிக்க வைத்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. சருமத்திற்கு பயன்படுமா? முகப்பரு பிரச்சனை தீர்க்காமல் தடுக்க மணத்தக்காளி கீரை வந்து மசித்து முகப்பருவின் மீது நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மணத்தக்காளி கீரையை வந்து அடிக்கடி சமையலை சேர்த்து வந்தாலே ஆரோக்கியம் பெறலாம். தனிப்பட்ட முறையில் சிகிச்சைக்காக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான் என்ன மாதிரியான நன்மைகளை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க. இது மட்டும் கிடையாது, விந்து அணுக்களுடைய வீரியம் வந்து குறையாமல் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தினந்தோறும் எடுத்துக்கலாம். ஸோ குறைந்த விலையில் நிறைய சத்துக்கள் தருவதில் கீரைகள் தான் மிக சிறந்த உதாரணம். ஸோ வந்து நான் நிறைய கீரைகள் வந்து பதிவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தினமும் வந்து இல்லைன்னா வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்கள் கீரை எடுத்துக்கொண்டாலே பெருமளவு ஆரோக்கிய குறைபாடு நேரிடுவதை வந்து தடுக்கலாம். அதிலும் வந்து சில கீரைகளில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சத்துக்கள் வந்து அளவிட முடியாதவை. அப்படி ஒரு கீரை தான் வந்து பார்த்திங்கன்னா சுக்குட்டி கீரை என்று அழைக்கப்படக்கூடிய மணத்தக்காளி கீரை. இவை வந்து மிளகு, தக்காளி, மணல் தக்காளி என்று வந்து அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து வயந்த பிறகு வைத்தியம் பார்க்குறத விட வருவதற்கு முன்பே நம்ம காப்பது தான் நமக்கு நல்லது. மணத்தக்காளி கீரையை சுத்தம் செய்து சிறு துண்டுகளாக நறுக்கி பாசி பருப்பு வேக வைத்து சேர்த்து கூட்டாக்கி நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்புண், வயிற்றில் உடல் வந்து உள்ளுறுப்புகளில் புண்ணு இருந்தால் அவை வந்து வாய் வழியாக வெளிப்படும். அப்படியே ஒன்று தான் வாய்ப்புன். வாய்ப்புன் வந்தால் பெருமளவு பிரச்சனை ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் மணத்தக்காளி கீரையை. சிறுநீர் வந்து சரியாக பிரியவில்லை என்று நினைப்பவர்களுக்கும் கை கொடுக்கக்கூடிய இந்த கீரை வந்து உதவும். சிறுநீர் பிரியவில்லை என்றாலே வந்து தாமதிக்காமல் இந்த ஒரு கீரையை நம்ம அடிக்கடி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண்ணின் கர்ப்பப்பைக்கு வலு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை இதற்கும் இடம் உண்டு. கருவை பலப்படுத்துவதோடு கருவுற்ற பெண்களுடைய ஒரு வலியை வந்து பார்த்திங்கன்னா வலிமையை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆண்களின் விந்தணுக்கள் வலிமையாக இருக்க வேணும் அப்படின்னு சொன்னால் விந்தணுக்களின் உயிர்ப்பு அவர்களது நரம்புகளிலும் வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்க உறுப்புகளிலும் ஆரோக்கியத்திலும் வந்து அடங்கியிருக்கு. ஆண்களுக்கு வந்து கீரை சமையலில் இந்த மணத்தக்காளி கீரையை வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்த வேண்டும். ஆண்களுக்கு தாது பலம் தருவதில் இந்த கீரை சிறப்பாக வந்து உதவுது. விந்தணுக்கள் வந்து வலிமைப்படுத்துவதிலும் இவை உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. மணத்தக்காளி கீரையுடைய தண்டு, இலை, காய், பழம் அனைத்துமே வந்து மருத்துவ குணம் கொண்டவை. இந்த பழம் வந்து சிவப்பு மற்றும் கருப்பு அன்று 2 நிறங்களில் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆஸ்துமா, காசனோ இருப்பவர்கள் மணத்தக்காளி கீரையுடைய பழங்கள், காய்கள் இது மாதிரி எல்லாமே சாப்பிடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். சும்மா கிளீந்த ஒரு பதிவில் நான் சொன்ன மாதிரி கீரைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மணத்தக்காளி கீரை எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலை தொடர்ந்து பார்க்கலாம், கேட்கலாம். நன்றி, வணக்கம்.